Admissions open. Francis Xavier Engineering College, Vannarpettai, Tirunelveli. கொல்கத்தாவில் இருந்து சென்னை வந்து கொண்டிருந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயில் ஒடிசாவின் பாலசோர் மாவட்டத்தில் சரக்கு ரயில் மீது மோதியதால் ரயில் தடம் புரண்டது. நம்முடன் பேசுவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இருக்கிறார். ஸ்டாலின், தற்போதைய நிலவரம் என்ன? உங்களிடம் இருக்கும் கூடுதல் தகவல்கள் என்ன? அருணா, கோரமண்டல் விரைவு ரயில் விபத்துக்குள்ளானதை அடுத்து தமிழக அரசுடைய குழு உடனடியாக விபத்து நடந்த இடத்திற்கு விரைவுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக அரசின் சார்பில் அமைச்சர் சிவசங்கர் மற்றும் அதிகாரிகள் அடங்கிய குழு அந்த விபத்து நடந்த பகுதிக்கு நேரடியாக செல்ல உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சற்று நேரத்துக்கு முன்பாகத்தான் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக்குடன் பேசி இந்த விபத்து நடந்தது குறித்து பல்வேறு விதமான விஷயங்களை பேசியிருக்கிறார். முதற்கட்ட உதவிகளை உடனடியாக செய்வதற்கு தமிழ்நாடு அரசு தயாராக இருப்பதாகவும் அதன் பிறகு தமிழக குழுவை அனுப்பி வைப்பதாகவும் தமிழக முதலமைச்சர் ஒரு உறுதியை கொடுத்திருப்பதாகத்தான் முதற்கட்ட தகவல் தெரிவிக்கின்றன. தற்போது தமிழ்நாடு அரசின் சார்பிலாக அமைச்சர் சிவசங்கர் மற்றும் அதிகாரிகள் அடங்கிய குழு அந்த விபத்து நடந்த அந்த பாலசோர் மாவட்டம் பாகனாக பஜார் நிலையம் அந்த ரயில் நிலையத்திற்கு அருகே தான் இந்த விபத்து நடந்திருக்கு. கோரமண்டல் விரைவு ரயிலும் ஹவுரா ரயிலும் மோதி இந்த விபத்து என்பது நடந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக ஹவுரா ரயில் முதலாக தடம் புரண்டதாகவும் அதில் இரண்டு பெட்டிகள் மற்றொரு ரயில் தடத்தில் விழுந்ததனை அடுத்து அதன் பின் வந்த கோரமண்டல் விரைவு ரயிலானது அந்த ரயில் பெட்டியில் மோதியதை அடுத்துதான் தற்போது இந்த விபத்து ஏற்பட்டதாகும். எவ்வளவு உயிரிழப்புகள், எவ்வளவு பேர் காயமடைந்தார்கள் என்ற தகவல்கள் என்பது தற்போது வரை முழுமையாக தெரியவில்லை. தற்போது பார்த்தோம் என்றால் ஒடிசா மாநிலத்துடைய பேரிடர் மீட்பு படை அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் அந்த விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல உள்ளூர் மக்கள், உள்ளூர் சேர்ந்த மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் என பல்வேறு குழுக்கள் தற்போது இந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு சூழலில் இந்த ரயிலானது பார்த்தோம்னா மதியம் 3:20 கொல்கத்தா மாவட்டம் ஷாலிமர் ரயில் நிலையத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் நோக்கி புறப்பட்டது. சரியாக 2 நாட்களுக்கு பிறகு சென்னை சென்ட்ரல் ரயில் வந்து சேர வேண்டும். 261வது கிலோமீட்டர்ல, அதாவது ஷாலிமர் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு 261வது கிலோமீட்டர்ல, குறிப்பாக இந்த பாலசோர் மாவட்டம் பாகனாகா பஜார் ரயில் நிலையம் இருக்கிறது, அதற்கு அருகே தான் இந்த விபத்து என்பது தற்போது நிகழ்ந்திருக்கிறது. முதற்கட்டமாக இந்த விபத்து நடப்பதற்கான அந்த சாத்திய என்னென்ன காரணத்தினால் இந்த விபத்து நிகழ்ந்தது என்ற அந்த விவரம் என்பது தற்போது வரை தெற்கு ரயில்வேயிடமிருந்தோ அல்லது ஈஸ்டர்ன் ரயில்வேயிடம் தற்போது வரை அந்த தகவல் என்பது வெளியாகவில்லை. அதாவது ஹியூமன் எரர் காரணமாக அல்லது சிக்னல் கோளார் காரணமாவா இல்லைன்னா இது போன்ற விஷயங்களால இந்த விபத்து நடந்தது என்ற அந்த விவரம் என்பது முழுமையாக தற்போது வரை அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படவில்லை. உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதாவது இரண்டு தரப்பிலிருந்தும், ஒடிசா அரசின் சார்பிலும் சரி, சதன் ரயில்வேலிருந்தும் சரி, இந்த உதவி எண்கள் என்பது தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளன. இல்லை, இது சென்னை நோக்கி வந்த காரணத்தினால் தமிழகத்தை சேர்ந்தவர்களும் இந்த ரயிலில் பயணப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது உள்ளது. எவ்வளவு பேர் காயமடைந்திருக்கிறார்கள், எவ்வளவு பேர் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்ற அந்த விவரம் என்பது முழுமையாக தெரியவில்லை. தமிழக அரசு சார்பில் தங்களுடைய உதவிகளை செய்வதற்காக தமிழ்நாடு முதலமைச்சரின் சார்பில் தற்போது இந்த உறுதி என்பது கொடுக்கப்பட்டு தமிழக அமைச்சர் சிவசங்கர் தலைமையிலான குழுவினர் தற்போது அந்த விபத்து நடந்த பகுதிக்கு செல்ல இருக்கிறார்கள். அருணா, ஸ்டாலின், கோரமண்டல் விரைவு ரயில் வந்து விபத்து ஏற்பட்டிருக்கு இல்லையா, இதே போன்று இதற்கு முன்பு ஏதேனும் விபத்து ஏற்பட்டிருக்கா ரயில்? அதாவது பல விபத்துகள் இதற்கு முன்பு நடைபெற்றிருந்தாலும் கூட நேருக்கு நேர் மோதக்கூடிய விபத்து என்பது மிக குறைவாகத்தான் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த விபத்தை பொறுத்த வரைக்கும், இந்த கோரமண்டல் விரைவு ரயில் விபத்தை பொறுத்த வரைக்கும், முன்னதாக சென்ற ஹவுரா ரயில் தடம் புரண்டு மற்றொரு ரயில் தடத்தில் விழுந்த காரணத்தினால் அதன் பின் சென்ற இந்த கோரமண்டல் விரைவு ரயில் மோதியதாகத்தான் முதற்கட்ட தகவல் தெரிவிக்கின்றன. இருந்தாலும் முழுமையான விவரம் என்பது தற்போது வரை கிடைக்கப்பெறவில்லையா. இது எல்லாம் தற்போது அங்கிருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் மூலமாகவும் அதே போல அந்த ரயில் பயணப்பட்டவர்கள் மூலமாகவும் கிடைத்த முதற்கட்ட தகவல் தான். தற்போது வரை எதனால் இந்த விபத்து நடந்தது என்ற அந்த முழு விவரம் என்பது தெரியவில்லை. நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி மதியம் 3:20 கிளம்பிய இந்த கோரமண்டல் விரைவு ரயிலானது சரியாக 261 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய அந்த பாகனாகா பஜார் ரயில் நிலையத்திற்கு அருகேதான் இந்த விபத்து என்பது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட புவனேஸ்வரை பொறுத்த வரைக்கும், ஒடிசா மாநிலத்துடைய
தலைநகர் புவனேஸ்வரை பொறுத்த வரைக்கும் இது 150-லிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் புவனேஸ்வர் இருக்கிறது. இந்நிலையில் அந்த ஒடிசா மாநிலத்துடைய தேசிய ஒடிசா பேரிடர் மீட்புப் படையும் அதே போல தேசிய பேரிடர் மீட்புப் படையும் அந்த மீட்பு பணிகளை ஈடுபட்டு வருவதாக தகவல் தெரிவிக்கின்றன. இருந்த போதிலும் அடுத்த கட்ட என்னென்ன தகவல் கிடைக்கிறதோ அதன் பிறகு வரக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். உங்களுடைய தகவலுக்கு நன்றி ஸ்டாலின். அட்மிஷன்ஸ் ஓபன் பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் ஒன்னாப்பேட்டை திருநெல்வேலி.